இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோண்டா ஆக்டிவாவில் நே வண்டி ஓட்டிக்கிட்டு போக பள்ள மட்டில் போட்டால் போச்சுன்னா பின்னாடி மட்டும் ரொம்ப கடை கடக்குன்னு சவுண்டு இருக்குனே அப்படின்னாரு. அதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நிறையா ஸ்கூட்டர் மாடல் வண்டியில் வந்து வந்து இருக்குது. அது என்ன பிரச்சனை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாக்க வசர் புதுசு வந்து இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து புதுசு வந்து மாற்றியாச்சு. பழைய புதுசு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி போயிருக்கோம். இது வந்து இந்த ஸ்கூட்டர் மாடல் வண்டி எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் சாக்க வசர் உள்ள வண்டிக்கு ஃபுல்லாமே இந்த கம்ப்ளைண்ட் வந்து இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த சாக்க வசர் புதுசு தான். இதை வந்து நான் வந்து எப்படி கலட்டி மாற்றுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சாக்க வசர் போல்ட்டை வந்து நம்ம கழட்டியிருக்கு. இந்த இது சாக்க வசர் புதுசு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வர ரப்பர் வந்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசு பார்த்தீங்கன்னா தெரியும், புதுசு வந்து எப்படி இருக்குங்கிறத இப்படிதான் இருக்கும். இது வந்து இப்படி ரொம்பவும் பிஞ்சிருச்சு. இப்போ இதை புதுசு வந்து எப்படி கலட்டுறதுங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 13 நம்பரு பிட்டு, அது போக பார்த்தீங்கன்னா இது நீளமான போல்டு, இது வந்து புல்லட்டோட இது பம்பர் போல்டு, நீளமான போல்டு. இதை வச்சு தான் நான் இப்போ வந்து இந்த சாக்க வசர் புதுசை வந்து நான் கழட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி கொடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா 22 நம்பர் பிட்டு, 22 நம்பர் பிட்டு, அதை வந்து இதில் வந்து போட்டுக்கிறணும். போட்டுக்கிட்டு இதில் வந்து ஒரு வாசர், இது வந்து ஃபென்டரோட மேலே டாப்பில் வர போல்டுக்குரிய வாசர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளச்சு புஷ்ஷு, இதையும் போட்டுக்கிறணும். போட்டுக்கிட்டு 13 நம்பர் நட்டு இதை வச்சு கரெக்டாக டைட் பண்ணிக்கிறணும். டைட் பண்ணிட்டு இது வந்து கரெக்டாக இது பொசிஷராக இருக்காதுங்கிறத வந்து கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த போல்ட்டை வந்து நம்ம டைட் பண்ணுவோம். வந்து நம்ம வந்து பழைய புதுசை வந்து கழட்டியாச்சு, வெளியே வந்து உருவியாச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து உருவ வேண்டி இருக்குது. அதை வந்து இப்போ வந்து இன்னும் பாதி வரணும். அதுக்காண்டி என்ன செய்யணும்னா, இங்கிட்ட கொஞ்சம் இந்த போல்டில் வந்து கொஞ்சம் புதுசை வந்து எக்ஸ்ட்ரா போட வேண்டியிருக்கும். இப்போ வந்து இந்த வாசர் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீல் நட்டையே இதில் போட்டுடலாம், ஏன்னா அதுவும் தெரியாத வரும். இப்போ மறுபடியும் இந்த போல்டை வந்து நட்டை போட்டு நம்ம வந்து டைட் பண்ணுவோம். மறுபடியும் கழட்டிக்கிறோம். இப்போ வந்து கழட்டியாச்சு இந்த புஷ்ஷை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த புஷ்ஷு வந்து கழட்டியாச்சு. இப்போ புது புஷ் வந்து அதே மாதிரியே நம்ம வந்து மாட்டிடலாம். நம்ம வந்து புது புஷ்ஷை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து நம்ம கிரீஸ் வந்து வச்சுக்கிடுவோம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து போவோம். இப்போ புது புஷ் வந்து கொஞ்சம் கரெக்டாக பொசிஷராக வச்சுக்கிறணும். இதை மாட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் கிராஸாக ஏற்றிட்டோம்னா இந்த இன்ஜின் கேஸ் வந்து உடஞ்சிரும். அதனால் வந்து எப்போயுமே இந்த புஷ்ஷு மாட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக, ரொம்பவும் கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை போட்டு இப்போ டைட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக மாட்டியாச்சு, புஷ்ஷு வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், புஷ்ஷை வந்து நம்ம ஒன்றுவோல வந்து இதில் வந்து மாட்டியாச்சு, இங்கிட்டோம் இங்கிட்டோம். இப்போ பழைய புஷ்ஷை பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய புஷ்ஷு வந்து இந்த அளவு வந்து போயிருக்கு. இப்படி தான் நண்பர்களே, நான் வந்து சாக்க வசர் புஷ்ஷை வந்து இப்படி தான் மாற்றுவேன். அதான் ஒரு சின்ன பதிவு. நன்றி, வணக்கம்.